நம்ம தமிழ் சினிமாவில் அடுத்து ஓடிடியில் மொத்தமாக 10 படங்கள்கிட்ட ரிலீஸ் ஆக போகுது. அது என்னென்ன படங்கள், எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் எப்போ எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம துல்கர் சல்மானோட சல்யூட், இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்தை இன்னைக்கு சோனி லீவில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கேட சொல்லி 4 லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணி இருக்காங்க. அடுத்து நம்ம ஜெய்யோட வீரபாண்டியபுரம், இந்த படத்தை நாளைக்கு சிம்பிளி சவுத்தில் ஓவர்சீஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. இது ஆல்ரெடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். அடுத்து நம்ம விக்ரம் பிரபு மற்றும் லால் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் தானாக்காரன், இந்த படத்தை வர ஏப்ரல் 1st வீக் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. இந்த படமும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா சொல்லி 4 லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நம்ம வினோத் டைரக்ஷனில் அஜித் குமார், கார்த்திகேயா, ஹியூமோகிரஷி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் வலிமை. இந்த படத்தை பிப்ரவரி 24 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வர மார்ச் 25 ஜி ஃபைவ்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அடுத்து நம்ம தனுஷோட ஹாலிவுட் மூவியான தி கிரே மேன், இந்த படத்தை டைரக்டாக ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். இந்த படத்தை ஜூலை மாதம் தான் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் செல்வராகவன் மற்றும் கீர்த்தி சுரேஷ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் சாணிக்காயுதம், இந்த படத்தை வர மார்ச் எண்டிங்கில் அப்படிலாம் ஏப்ரல் 1st வீக் இந்த 2 வாரத்தில் ஏதாவது ஒரு வாரத்தில் அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில். அடுத்து நம்ம சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன், இந்த படத்தை இந்த மார்ச் 10 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வர ஏப்ரல் 14 சன் டிவியில் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு ஏப்ரல் 14 நைட்டு நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். அடுத்து நம்ம பிரபாஸ் மற்றும் பூஜா ஹெக்டே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் ராதே ஷியாம், இந்த படம் இப்போ தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆனது. ஆனால் இது ஒரு அட்டர் ஃப்ளாப் மூவி. இந்த படத்தை மார்ச் எண்டிங் அப்படிலாம் ஏப்ரல் 1st வீக் இந்த 2 வாரத்தில் ஏதாவது ஒரு வாரத்தில் அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். இந்த படம் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகும்போது தமிழ் டப்பிங்லையும் ரிலீஸ் ஆகும். நம்ம பிக்பாஸ் வருண் இவரோட மூவி தான் ஜோஷுவா, இந்த படத்துக்கு ஓடிடி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்களாம். ஓடிடி டீல் முடிஞ்சிச்சுன்னா இந்த ஜோஷுவா படத்தையும் கூடி சீக்கிரத்தில் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. இந்த படங்களாக தான் நம்ம தமிழ் சினிமாவில் அடுத்து ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இதில் நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.